தொடர்ச்சியாக இன்றைக்கு வந்து இந்த கொலோசியர் புஸ்தகம் கலாசியன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த புஸ்தகத்தை நாம் எப்படி வாசிப்பது என்பதை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த புஸ்தகம் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆசிரியர் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல், மறுபடியும் தர்சு பட்டணத்தை சேர்ந்தவன். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம ஏற்கனவே நிறைய புஸ்தகங்களில் பார்த்ததுனால அவரை குறித்து அதிகமாக பார்க்கல. இந்த நிருபங்கள் எழுதப்பட்ட வருடங்கள் எல்லாமே முதலாவது பக்கத்தில் இருக்கு. இந்த ரெண்டாவது பக்கத்துக்கு வந்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு உருவாக்கிய இந்த சபைக்கு அவர் போகவே இல்லை. கொலோசே பட்டணம் என்று சொல்லக்கூடிய பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் போகவே இல்லை. இவர் போகாம நிறுவப்பட்ட ஒரு சபைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இது எப்படி இந்த சபை நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பாப்ரஸ் என்று சொல்லக்கூடிய கொலோசே பட்டணத்தில் உள்ள ஒரு நபர் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் வந்து ஒரு 3.5 வருடங்கள் அங்கே இருந்து அவர் வந்து பிரசங்கம் பண்ணார். தினசரி அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக எல்லா பக்கத்திலிருந்து மக்கள் வந்தாங்க. அப்படி வந்ததில் ஒரு ஆள் தான் அந்த எப்பாப்ரஸும். இந்த எப்பாப்ரஸ் வந்து என்ன பண்ணார், அங்கே போய் கொலோசே பட்டணத்தில் ஒரு சபையை நிறுவி அங்கே அந்த சபையை நடத்தக்கூடியவராகவும் இருந்தார் என்பதை குறித்து பார்க்குறோம். இந்த இந்த பட்டணங்கள் வந்து இந்த மேப் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதிய 7 சபைகளும் பார்த்தீங்கன்னா இப்படி போய் இப்படி ஒரு ரவுண்டு வர்ற மாதிரி இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கனாலே இந்த பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஸ்மெர்னா, பெர்கமம், தைட்டீரியா, சார்டிஸ், ஃபிலடால்ஃபியா, அதுக்கப்புறம் லடோசியா. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹிரோபோலிஸ்னு ஒரு ஊர் இருக்குது, அதுக்கப்புறம் லடோசியா, லபோதிக்க சபை என்று சொல்லக்கூடிய லடோசியாங்கிற பட்டணம் இருக்குது. அதுக்கு கீழே உள்ள பட்டணம் தான் வந்து கொலோசே என்கிற பட்டணம். இந்த கொலோசே பட்டணத்தில் உள்ள ஒரு சபைக்கு கடிதம் எழுதினால தான் இதுக்கு பேர் கொலோசேயர். போன வாரம் பார்த்தோம் பிலிப்பியர் நிறுவம் பார்த்தோம், பிலிப்பிங்கிற பட்டணத்துக்கு எழுதினால அதுக்கு பேர் பிலிப்பியருங்கிற கடிதம். இது வந்து கொலோசே பட்டணத்தில் உள்ளதை கொலோசேக்கு எழுதினது. இந்த பக்கத்தில் இன்னொரு படம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பமக்குல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இன்றைக்கு இருக்குது டர்க்கியில். என்னென்னா இங்கே ஒரு விசேஷம் என்னென்னா இந்த இதுலேருந்து தண்ணி வந்து இந்த பாறை பூரா அப்படி வெள்ளை வெள்ளையாக மாறிடும். நீங்கள் போய் இதை டர்க்கியினுடைய ஒரு நல்ல ஒரு ஹாலிடே பிளேஸ் என்னன்னு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இது தெரியும். இது என்ன இங்கே ஒரு என்ன ஒரு விசேஷம்னா, இங்கே நல்ல பூமியிலேருந்து நல்ல சுட சுட தண்ணி வரும், நல்ல கொதிக்கக்கூடிய தண்ணி வரும். இந்த இது பூரா வந்து என்னென்னா வேறு வேறு கந்தகம் அமிலங்கள் வேறு வேறு காரியங்கள் கலந்துருக்கிறதுனால இதில் போய் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்பு சுகமாயிரும், உங்களுக்கு சரும நோய்கள் இல்லை வேறு ஏதாவது இருந்தால் கூட குணமாயிரும்னு சொல்லி இன்றைக்கும் போய் இந்த ரோமன் பாத்ஸுங்கிறது நம்ம இந்த பாத்துன்னு ஒரு ஊரே இருக்குது நம்ம ஊரில், நம்ம யூகேயில் இருக்கவங்களுக்கு தெரியும் பாத்துன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே என்ன ஃபேமஸு, ரோமன் பாத்ஸ் தான் ஃபேமஸு. அவங்க எப்படி குளிக்கிறது இந்த மாதிரி. இங்கே என்னென்னா இந்த ஹிரோபோலிஸுங்கிற ஊரில் இந்த மாதிரி இன்றைக்கும் இருக்குது. நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு முறை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கானேன்னு தெரில. இந்தோனேஷியாவிலையும் இதே மாதிரி ஒரு இடம் இருக்குது, நல்ல ஒரு என்ன சொல்கிறது இந்த மாதிரி வல்கனோ என்று சொல்லக்கூடிய வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி வரும், அப்படி வரும். அதை கலந்து விடக்கூடியதாக இதே மாதிரி தான் விடுறாங்க. இங்கே வந்து ஆளுங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹிரோபோலிஸில் வந்து குளிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த தண்ணி என்னென்னா அப்படியே கீழே வந்து இந்த லூக்கஸ் லைக்கஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு வேலி பள்ளத்தாக்கு, துருக்கியில் இருக்க பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கு நடுவில் இந்த இது ஓடுது, இந்த நதி ஓடுது. என்ன இங்கேருந்து வல்ல வர வர சூடான தண்ணி வந்து அப்படியே ஓடி வர ஆரம்பிக்குது. அங்கேருந்து ஒரு 6 மைல் தூரத்தில் லபோதிக்க சபை இருக்கிறது. லடோசியா என்று சொல்லக்கூடிய பட்டணம், அங்கே தான் லபோதிக்க சபை. இந்த லபோதிக்க சபைக்கு அங்கே லபோதிக்கா பட்டணத்துக்கு இந்த சுடு தண்ணி வரும்போது என்ன ஆயிடுதுன்னா வெது வெதுன்னு ஆயிடுது. இப்போ உங்களுக்கு உடனே ஒன்று ஞாபகம் வரும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடிதம் எழுதினார். எது லபோதிக்க சபைக்கு கடிதம் எழுதினார். நீங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா 14வது வசனம் இருந்து பார்க்கும்போது லபோதிக்க சபைக்கு கடிதம் எழுதுகிறார். அது சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீ என்ன ஒன்று சூடாக இருந்தால் பரவாயில்ல, இல்லை நீ குளிராக இருந்தால் பரவாயில்ல, நீ ரெண்டும் கெட்டானா இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அது வந்து அந்த ஊருக்கு அப்படி தான் இன்றைக்கு இருக்குது. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியம் இன்றைக்கு இருக்குது. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா தான் இந்த கொலோசே பட்டணம். இங்கே வரும்போது தண்ணி அந்த அந்த அதே ஆற்றங்கரையில் தான் இந்த 2 பட்டணமும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இந்த இது ஏன் உங்களுக்கு இது சொல்லி கொடுக்குறேன்னா,
லவோதிக்க சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னாடி சொல்லும் போது நீ வந்து அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிறன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா கொலோசே பட்டணத்துக்கு கடிதம் எழுதல. இந்த கொலோசே பட்டணத்துக்கு எழுதின கடிதமும் லவோதிக்க சபைக்கு எழுதப்பட்ட கடிதமும் ஒன்று ஒன்று மாத்தி வாசிக்கூடாது. ரெண்டு பக்கத்துல இருந்ததுனால இந்த ஊரு கடிதம் வந்தா அந்த ஊர்லயும் போய் வாசிக்கலாம், அந்த ஊர்ல உள்ள கடிதத்தை இங்கேயும் வாசிக்கலாம். நம்ம இந்த பின்னாடி அடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த நான்காவது அதிகாரத்துல இதை குறிச்சிருக்கோம். இப்ப நீங்க இந்த மேப் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இது எல்லாமே எங்க இருக்கு. துருக்கியில இருக்க உள்ள பட்டணங்கள், இந்த துருக்கியில உள்ள காரியங்கள் அங்கதான், இன்றைக்கு மாடர்ன் டேல டர்க்கின்னு சொல்றோம், அங்க உள்ள காரியங்கள் தான் இந்த பட்டணங்கள் எல்லாமே. சரியா? இப்ப என்னன்னா இந்த கொலோசியர் வந்து அவர் அங்க போகலங்கிறது ரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் வாசிங்க சிஸ்டர். கொலோசியர் ரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் பாத்தீங்க, உங்களுக்காகவும் உங்களுக்காகவும் லவோதிக்காவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற, சரீரத்திலே என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் என்னை நீங்க பார்க்கல அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு. நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, அவனையும் உங்களில் எழுவனாய் இருக்கிற உண்மையும் பிரியம் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன், அவர்கள் இவ்விடத்து செய்தியிலெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். ஒனேசிமஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பெயரு இங்க தமிழ்ல ஒனேசிமு அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த ஒனேசிமு வந்து என்னன்னா இந்த சபையில உள்ள ஒரு அங்கத்தார். இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பிலமோன் என்று சொல்லக்கூடிய ஒரு கடிதம் வந்து இதே காலத்துல எழுதப்பட்ட கடிதம் தான். அந்த கடிதத்தை பார்க்கும்போது இது புரிஞ்சிடும். இந்த ஒனேசிமஸ், இந்த ஒனேசிமோ குறித்து ஆங்கிலத்துல நம்ம ஒரு செய்தி கொடுத்துருக்கோம் நம்ம சபையில, இங்கிலீஷ் வெப்சைட்ல இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா புரியும் அவர் யாரு என்ன ஏதுங்கிறது. பட் ஆனால் அவர் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லக்கூடியதா, புரிஞ்சு கொள்ளக்கூடியதா. இந்த கடிதத்தை எடுத்து கொண்டு வந்தது யாருன்னா டைக்கியஸ் என்று சொல்லக்கூடிய திகுக்குன்னு பேர். அவருடைய பேர் தமிழ்ல வந்து என்ன மொழிபெயர்த்திருக்காங்க, திகுக்குன்னு மொழிபெயர்த்திருக்காங்க. டைக்கியஸ்ங்கிறவர் தான் இந்த ரெண்டு கடிதத்தையும் எடுத்துக்கொண்டு இங்க கொண்டு வந்து வர்றாரு. இந்த நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் வாசிங்களேன். கொலோசியர் இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு, உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேயா சபையிலும், இது லவோதிக்கா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். இப்ப இது எதுக்காக உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லி கொடுக்கறேன்னா, லவோதிக்க சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதின கடிதம் வந்து கொலோசர் சபைக்கும் பொருந்துங்கிறக்காக தான். ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து பக்கத்துல இருந்ததுனால, இங்க உள்ள கடிதம் அங்க உள்ள கடிதம் இங்க வந்ததுனால ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் இருந்தாங்க. அதனாலதான் வந்து நீங்க இதை பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வெளிப்படுத்தின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் வாசிக்கும் போது உங்களுக்கு இது புரிஞ்சிடும். ஏன்னா எப்படி இருந்த சபை எப்படி மாறிவிட்டது என்பதை குறியதாக. சரி, இந்த பட்டணத்துலதான் இப்படி ஒரு சூழ்நிலையில, அதாவது எப்படி வந்து ஹீரோபோலிஸ்ங்கிற ஊர் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ், அங்க நல்ல குளிக்க இந்த மாதிரி நல்ல தண்ணி வரக்கூடியது, சரும நோய் எல்லாம் போகக்கூடிய ஒரு மெடிசினல் பர்பஸ் மற்றும் உல்லாசமாய் இருக்கிறதுக்கு அவங்க உபயோகப்படுத்தினாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா என்ன, லவோதிக்க சபை. லவோதிக்க சபை ஒரு 6 மைல் தூரம் வந்தீங்கன்னா என்ன, அங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து இந்த டை இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உள்ள ஒரு ஊர். அது கீழே வந்தா நம்ம பார்க்குற கொலோசே பட்டணம். அந்த கொலோசே பட்டணத்தில் கம்பளி ரொம்ப ஃபேமஸ், ஆடு இது இந்த மாதிரி வளங்கள் உள்ளது, இங்கே மாதிரி கம்பளி இந்த மாதிரி காரியங்கள் உள்ள நல்ல உள்ள ஃபேமஸான இந்த பட்டணத்தில் தான் எபேசில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஒரு விசுவாசியான எப்பாப்புறத்து போய் அங்கு ஆரம்பித்து வச்சு நடக்கிற சபை தான் கொலோசி சபை. அந்த சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கடிதம் எழுதுகிறார் சிறைச்சாலையில் இருக்கும்போது. மறுபடியும் கடிதம் எழுதுகிறார். இது எதற்காக எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான்காவது அதிகாரம் 7வது 8வது வசனத்தில் இருக்கிறது போல, திகுக்கு டைக்கஸ் என்று சொல்லக்கூடியவன் வந்து அவர்களை தேற்றும்படியாக அங்கே வந்திருந்து அங்கிருந்து திரும்ப போகிறான். இவன் தான் எபேசு சபைக்கும் இந்த கடிதத்தை எழுதிட்டு போனவன் தான் இந்த திகுக்கு தான். இந்த டைக்கஸ்ங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னன்னா அவர்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அறிந்து கொண்டாலும் மறுபடியுமாக தங்களுடைய பழைய வாழ்க்கையை நோக்கி திரும்பி போகக்கூடிய ஒரு காரியத்தை அவர் வந்து சொல்றதுனால அவங்களுக்கு ஒரு அது பண்றாரு. ரெண்டாவது, கள்ளப்போதகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன, கிரேக்கர்கள் வந்து நிறையா என்ன சொல்லக்கூடியது, அதாவது ஃபிலாசபி
தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் சொல்லி கொடுக்கக்கூடியவங்க ரொம்ப ஜாஸ்தி. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நாஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடியதாக, அக்னாஸ்டிக்ஸ்னா அறிவே இல்லாதவன் என்று சொல்லக்கூடியது. நாஸ்டிக்ஸ்ங்கிறவங்க வந்து யாருன்னா, அதாவது அறிவுனாலதான் எல்லாமே வந்தது என்று சொல்லக்கூடியதாக அறிவை குறித்து வாதிடக்கூடியவர்கள் தான் நாஸ்டிசம். இவர்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக 2வது செஞ்சுரியில கொலோசே பட்டணத்துல ஆரம்பித்து 2வது செஞ்சுரியில ரொம்ப பாப்புலர் ஆயிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. என்ன, எல்லாமே தானாக வந்து சேர்ந்தது, ஒரு இதுல வந்து சேர்ந்ததுன்னு சொல்லக்கூடியதாக, புத்திசாலித்தனமா பேசக்கூடியதாக நினைத்து கொண்டு பேசக்கூடிய காரியங்களுக்கு தான் பேரு தான் நாஸ்டிசம். அதைத்தான் இங்க வந்து அந்த அந்த காலகட்டங்கள்ல இருந்தது. அதையும் இல்லை என்று சொல்வதற்காக எழுதப்பட்ட ஒரு கடிதம். கடைசியாக என்னன்னா, அதாவது இயேசு கிறிஸ்து வந்து எப்படி தேவனிடமிருந்து வந்து, ஒரு பரிபூரண தேவனிடமிருந்து வந்து தான் ஒரு பரிபூரணமாய் இருந்து நமக்கு எப்படி அதன் மூலமாய் நமக்கு விடுதலையும் ரட்சிப்பும் எப்படி உண்டானது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கர்த்தத்துவத்தையும் இறையாண்மையையும் பெருமையாக பேசக்கூடிய ஒரு நிருபம்னா கொலோசேயர் நிருபம் தான். இதை வந்து என்ன ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம், கிறிஸ்டாலஜி, அதாவது கிறிஸ்துவை குறித்து, கிறிஸ்துவை பிரதானப்படுத்தக்கூடியதாக ஒரு நிருபம் நம்ம பைபிளில் உண்டுன்னா அது இந்த கொலோசேயர் மாத்திரம்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு எப்படி என்பதை குறித்து கிறிஸ்துவை பிரதானப்படுத்தி அவர் சபையாகிய சரீரத்திற்கு தலையாயிருக்கக்கூடிய அந்த கிறிஸ்து எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து சொல்லக்கூடிய ஒரு கடிதம் இந்த கொலோசேயர் கடிதம். இதற்காக எழுதுறார். இந்த கடிதத்தை குறித்து ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா, கொலோசேயர் 2:9-10 ரெண்டு வசனங்கள் வாசிங்களேன். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறது. நல்ல கவனிங்க, ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன, தேவத்துவம், அதாவது ஆண்டவரை வந்து பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் பரிபூரணமாய் இருக்கிறார் என்பது, நமக்கு மாம்சமான சரீரப்பிரகாரமா உள்ள கிறிஸ்துவிட்ட அந்த தேவன் சரீரப்பிரகாரமான கிறிஸ்து கிட்ட இருக்கிறாருங்கிறது ஒரு பகுதி. அடுத்து 10வது வசனம் பாசிங்க. மேலும் சகல துறைத்தனங்களும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவராய் இருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க, அதாவது என்ன சொல்றாரு, நாணயத்தினுடைய ஒரு பகுதி என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய கர்த்தத்துவத்தில் பரிபூர்ணமாக இருக்கிறார். அந்த கிறிஸ்து, சகல அதிகாரங்களுக்கும் துறைத்தனங்களுக்கும் உள்ள அந்த கிறிஸ்து எங்க இருக்கிறாரா, நமக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிறார். அதாவது கிறிஸ்துவுக்குள்ள வந்து பிதாவாகிய தேவன் பரிபூர்ணமாக இருக்கிறார். அந்த தேவன், அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரிபூர்ணமாக இருக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் வந்து இங்க இந்த நிருபத்தினுடைய ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா நீங்க எபேசியர் நிருபம் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் நம்ம நல்ல டீட்டெயிலா பார்த்தோம் அந்த புஸ்தகத்தை குறிச்சு, என்ன கிறிஸ்துவுக்குள் நீ யார் என்பதை குறித்தே நம்ம வந்து ஒரு 6-7 செய்தி அதை குறித்து பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள்ள நீ யார், கிறிஸ்துவுக்குள்ள நீ எப்படி, உனக்கு கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்கு என்று சொல்லக்கூடிய, இங்க என்னன்னா நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. இது அந்த 1:27 வாசிச்சிருங்களேன். கொலோசியர் 1:27, பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கி இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். மகிமையின் நம்பிக்கையாக இருப்பது, கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே தேவனுடைய மகிமை. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்கன்னு சொல்றது வந்து எபேசியர் புஸ்தகம். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க, நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்து ஒரு பரிபூரணர், கிறிஸ்துவுக்குள்ள வந்து ஒரு நீ வந்து ஒரு பரிசுத்தவான், கிறிஸ்துவுக்குள்ள அவருக்குள்ள இது பண்ணப்பட்ட, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால உனக்கு பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டாரு, உனக்கு சொத்து கொடுக்கப்பட்டது, நீ பிள்ளை என்று அழைக்கப்பட்ட, உன்னுடைய பாவங்கள் கிறிஸ்துவுக்குள், இப்படி எல்லாம் அங்க சொல்றாரு. இங்க வரும்போது என்ன சொல்றாரு,
உனக்குள் கிறிஸ்து இருக்கிறார். அந்த கிறிஸ்து யாரு? பரிபூர்ணமான தேவ கர்த்தத்துவத்தின் தேவனுடைய எல்லா பரிபூர்ணங்களையும் கொண்ட அந்த தேவன் உனக்குள் இருக்கிறார். அதுதான் கர்த்தரு மகிமையின் ரகசியம் என்று சொல்லக்கூடியதாய். இந்த கொலோசியர் 1:15-20 வரைக்கும் அந்த 5 கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் பாருங்க. இங்க ஒரு அட்டவணையை கொடுத்துருக்கேன் பாருங்க. 1 என்ன சொல்றாரு? அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமாய் நாம் அவரை தரிசிக்க கூடியதாய் எது அவர் இருக்கிறார். 2 என்ன? சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர்தான் எல்லா சிருஷ்டிக்கும் பேரானவர். அப்புறம் அது மாத்திரம் இல்ல, அவர்தான் சர்வ சிருஷ்டியின் கர்த்தா. சர்வ சிருஷ்டி கர்த்தா. அடுத்து என்ன? சிருஷ்டிப்பின் காரணர். காரணம் எதற்காக? நம்ம எல்லாம் எல்லா சிருஷ்டிக்கப்பட்டது அவருக்காக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காக. படைப்பின் நோக்கம் அவர்தான். படைப்பின் முன்னோடி முந்தினவர் யாரு? அவரே தான். எல்லாமே அவருக்குள் நிலை நிற்கிறது. அது மாத்திரமில்ல, அவர் தான் சபைக்கு தலையாக இருக்கிறார். அது எபேசியர்லையும் சொல்லக்கூடியது. அது மாத்திரம் இல்ல, மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். முதலாவது படைக்கப்பட்டவர் முன்னோடி, மரித்தவர்களிலிருந்தும் முதல் முதலாக உயிரோடு எழுப்பப்பட்டவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கிறார். தேவனுடைய பரிபூரணம் முழுவதும் அவருக்குள் இருக்கிறது. எல்லாவற்றையும் தமக்கு ஒப்புரவாக்கினார். சமாதான கர்த்தர். இதுல 16-17 மட்டும் வாசிங்களேன். இந்த வசனத்தை வாசி, இப்ப நீங்க இதை கேட்டுட்டீங்க, இப்ப இந்த வசனம் வாசிக்கும் போது கேளு பாருங்களேன். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் நலகவனி அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். இதை நீங்க போய் அல்லாஹ் எடுத்து இந்த அட்டவணையை பார்த்ததுக்கு அப்புறம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு ஆழமான வசனம் புரிஞ்சு கொள்ள முடியும். அதாவது கிறிஸ்துவை குறித்து ஒரு சாட்சி சொல்லக்கூடியதாய், எப்படி அவரை கொண்டு அவர் சிருஷ்டித்தார், எல்லாவற்றிற்கும் முதலானவராய், அவரை வார்த்தையாகிய தேவன் மாம்சமானார் சொல்றதை பார்க்கிறோம். எபிரேயர் 1 சொல்றோம், சகலமும் அவருடைய வார்த்தையினால் நிலை நிற்கிறது. இங்க எல்லாமே அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரு தான் படைத்தாரு, அவருக்காக படைக்கப்பட்டது, சகலமும் அவருக்குள் நிலை நிற்கிறது. சகலத்துக்கும் முதற் பேரானவர். அவர் சகல துறைத்தனங்களுக்கும் எல்லாத்துக்கும் அதிகாரியா இருக்காரு. அவர் தான் மரித்தோர்லிருந்து உயிர்த்து வந்தவரா இருக்காரு. அவர் தான் தலைய. அப்படிப்பட்ட கிறிஸ்து உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறாரு. அதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஏன் இந்த 1 இதை குறிச்சு இவ்வளவு அதிகமா சொல்றாருன்னா, ஏன்னா இந்த நாஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடியவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே வந்து அதான் உருவாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அறிவுபூர்வமாக பேச ஆரம்பிச்சதுனால தான் கிறிஸ்து எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து, இந்த படைப்பிற்கும் எல்லாவற்றிற்கும் முக்கிய காரணம் என்ன என்பதை குறித்து சொன்னார். இந்த நம்ம எபேசியர் புஸ்தகத்தை நம்ம நல்லா படிச்சிருக்கோம். அதனால இந்த எபேசியரையும் கொலோசியரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டும் ஒரே மாதிரி ஏறக்குறைய நிறைய காரியங்களில் ஒரே மாதிரி இருக்கிறத பார்க்க முடியும். நீங்கள் இன்னொரு பார்த்தீங்கன்னா, எபேசியரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கர்த்தத்துவங்களின் கோட்பாடுகளை குறித்ததாக இருக்கும். அடுத்த 4, 5, 6 என்ன, நடைமுறையில் நம்ம எப்படி இருக்கணும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கொலோசியரில் 2 கர்த்தத்துவங்களை குறித்ததாக இருக்கும். அடுத்த 2 நடைமுறையில் நடக்கக்கூடியதாக இருக்கும். அது எல்லாமே ஓரளவுக்கு ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஒரே கருத்துக்கள் பாருங்களேன். 1 பாருங்கள், ரெண்டுமே சிறையிலிருந்து எழுதப்பட்டது, ரெண்டுமே தீக்கு டைக்கஸ் கொண்டு வந்தது. 3, விசுவாசத்திற்கும் அன்பிற்கும் ரெண்டு சபையுமே பாராட்டப்பட்டது. அடுத்து பாருங்க, ஞானத்திற்கும் புரிந்து கொள்வதிலும் நீங்க வளர வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். 2 நீங்க ஆண்டவரை அறிகிற அறிவிலும் ஞானத்திலும் அவரை புரிந்து கொண்டு அவரோடு வாழ்வதிலும் நீங்கள் வளர வேண்டும் என்று 2 ஜெபிக்கிறாரு. அதனுடைய இது 1 7 இருக்கு, இங்க 1:9-10 இருக்கு. அது
சைட்லயே அந்த டேபிள்லயே உங்களுக்கு எல்லா வசனமும் கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. அதே மாதிரி தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ரெண்டு சபைக்குமே ஜெபிக்கிறார். கிறிஸ்துவா நமக்கு வந்து மீட்பு, கிறிஸ்து நம்ம எப்படி மீட்டெடுத்தார் என்று சொல்லக்கூடியதாக, சபையின் தலை வந்து கிறிஸ்து என்று சொல்லி ரெண்டு கடிதத்திலே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சரீரமாகிய சபை பல உறுப்புகள் உடையது, ஒரு உறுப்பு இல்ல பல உறுப்புகள் உடையதுன்னு சொல்லக்கூடியது. கிறிஸ்துவே எல்லா அதிகாரங்களையும் உடையவர் என்று சொல்லக்கூடியதாக, புறஜாதியாரி நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பை பெற்றோம் என்று சொல்லக்கூடியதாக. நியாயப்பிரமாணம் எப்படி முடிவுக்கு வந்தது, நீங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டுலையுமே வந்து ரெண்டாவது அதிகாரம் 14வது 15வது அதே மாதிரி இருக்கும், ரெண்டுலையுமே ஒரே மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும், பரிசுத்த ஆவியானவருடைய கரங்கள் இதுல பார்க்க முடியும். நம்ம என்ன, பரிசுத்திலிருந்து அழைக்கப்பட்டு இருளின் அந்தகாரத்தின் கிரியைகளை விட்டு விடுதலை பெற்று நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதா ரெண்டுலையுமே எழுத சொல்ற. அதே மாதிரி ஒரு புதிய வாழ்வு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு, கிறிஸ்துக்குள்ள வந்தது நமக்கு ஒரு புதிய வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கோம். அதே போல மற்றவர்களை நாம் எப்படி மன்னிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக, அன்புதான் எப்படி கிறிஸ்தவ வாழ்வினுடைய அச்சாரமா ஆணி அச்சாரமாக நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியதா. சாரி, அடுத்து குடும்ப வாழ்வின் ஒழுக்கம், எப்படி ஒரு குடும்பம் வந்து நடக்க வேண்டும், கணவனுக்குரிய பொறுப்பு என்ன, மனைவிக்குரியது என்ன, பிள்ளைகளுக்கு என்ன, வேலைக்காரர்களுக்கு என்ன, எல்லாமே வந்து தெளிவா நம்ம அதை வந்து நிறைய பார்த்துருக்கோம். அடுத்ததாக பவுல் ரெண்டு சபையை என்ன சொல்றாரு, அவருக்காக ஜெபிங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. நான் உனக்கு உங்களுக்கு ஜெபிக்கிறேன், ஆனா எனக்காக நீங்க ஜெபிங்க, நான் தைரியமா தேவனுடைய வார்த்தைகளை பத்தி சொல்லணும்னு சொல்லி. இப்படி நிறைய ஒற்றுமைகள் இருந்தாலும் இது இந்த டிஸ்டிங்ஷன் என்று சொல்லக்கூடியதா, நான் அதான் உட்காந்து கடைசியில பார்த்தேன். அதாவது ஒரு தனித்துவம், வேறுபாடு கிடையாது, ஒரு தனித்துவம் என்கிற தமிழ் வார்த்தை தான் அது சரியானது. என்ன ஒரு என்னதான் வந்து இவ்வளவு ஒற்றுமை இருந்தாலும் ரெண்டுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது, ஒரு 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 நல்ல ஒரு டிஸ்டிங்ஷன். இதனுடைய கருப்பொருள் என்ன, இதனுடைய கருப்பொருள் என்னன்னு முதலாவது பாத்தீங்கன்னா, சரீரம் தலையை குறித்த முக்கியத்துவத்துல சொல்லும் போது எபேசியர் 1:23 என்ன சொல்லுது, எல்லாவற்றையும் எல்லாவற்றவளும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தறினார் என்று சபையும் அந்த சபை வந்து சரீரம் என்பதை குறித்து சொல்லுது. ஆனா இங்க சொல்லும் போது என்னன்னா அந்த தலையினுடைய முக்கியத்துவம் மாத்திரம்தான் சொல்லுது. அங்க சரீரத்தை சொன்னாலும் இங்க என்ன சொல்றாரு, கொலோசியர் 1:18 சொல்லும்போது அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் என்று சொல்லக்கூடியதாய். ரெண்டாவது என்னன்னா கிறிஸ்துவனுடைய உறவை குறித்து சொல்லும் போது, அதாவது கிறிஸ்துவுக்குள் நாம் என்பதை குறித்து தெளிவாக எபேசியர் புஸ்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். இங்க கிறிஸ்து நமக்குள்ள எப்படி இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். அங்க வந்து நம்ம கிறிஸ்துக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கோம், அங்க வந்து என்ன கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கோம், இங்க நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். நீங்க அந்த 3வது அதிகாரத்துல 2வது 3வது வசனம் வாசிங்கன்னா இப்ப புரியும் உங்களுக்கு இது. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எங்க மறைஞ்சிருக்கு பாருங்க, தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்ம என்ன மறைஞ்சிட்டோமா, தேவனுக்குள் மறைந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து பரலோகம் பூலோகம், அதாவது கிறிஸ்துவுக்குள் நாம் பரலோக வாழ்க்கை வாழ வேண்டும், வாழ முடியும் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேச சபைக்கு எழுதும்போது கடிதம் எழுதுறார். ஆனா இந்த சபைக்கு எழுதும்போது என்ன எழுதுறாரு, அந்த பரலோக வாழ்க்கை நீ இங்க வாழ வேண்டும். ஏன்னா இந்த வார்த்தை வாசிச்சது போல நமக்குள்ள என்ன அந்த கிறிஸ்து இருக்கிறாரு, அதனால நம்ம வாழுகிற இடத்தை பரலோகமாக வாழ முடியும். ஏன்னா உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்கிறது வந்து ஒரு ஜெபமாக இல்லாம நம்ம நடைமுறையில நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறதுனால நம்ம எங்க போறோமோ அங்கு ஒரு பரலோக வாழ்க்கை உருவாக்க முடியும், அங்கு பரலோகத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அந்த பூமிக்கு அடுத்த வாழ்க்கைக்கும் பரலோகத்துக்கு அடுத்த வாழ்க்கைக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா நம்ம எதை குறித்து எந்த நோக்கத்தோடு வாழுகிறோம் என்பதை குறித்து. நீங்க எல்லாரும் இந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க, போன வாரம் இந்த கடந்த 2-4 நாளைக்கு முன்பாக எமிரேட்ஸ் விமானம் துபாய் ஏர்போர்ட்ல இறங்கும் போது தீபிடிச்சு, எல்லாரும் பார்த்துட்டீங்களா? கரெக்ட், அதெல்லாம் கண்டிப்பா அந்த நியூஸ் பார்த்துருப்போம். நீங்க என்ன கவனிச்சீங்கன்னு தெரியல, நான் பார்த்தேன். அவ்வளவு பிரச்சனையிலையும் அவ்வளவு புகை வருது, ராஃப்ட போட்டு எல்லாம் இருக்க எல்லா லக்கேஜும் எடுக்கிறான்,
எத்தனை முறை சொல்லி கொடுத்துருக்கான் விமானத்தில் ஏறும்போது, நீ அதாவது எமர்ஜென்சினா ஷூவை ஹை ஹீல்ஸ் போடாமல் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறதுக்கு வழியை பாருங்க. 300 பேர் அந்த விமானம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அது எல்லாமே எரிஞ்சு போச்சு. ஆனாலும் எல்லாம் ஹேண்ட் பேக்கேஜ் எடுத்துகிட்டு. ஏன்னா நம்ம பரலோக வாழ்க்கை வாழுகிறவர்களா இல்லையா என்பது இந்த மாதிரி விமானத்தில் போகும்போது தெரிஞ்சிடும். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்கன்னா என்னென்னா நம்ம அதை புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரு, அந்த பரலோகம் எனக்குள்ளே இருக்குது. நான் எங்கே போகிறேனோ அங்கெல்லாம் பரலோகத்தினுடைய ஆட்சி உண்டாக வேண்டும், நான் செல்லுகிற இடங்களெல்லாம் கிறிஸ்துவினுடைய மேன்மை உண்டாக வேண்டும் என்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை தான் இங்கே கொலோசியர்கள் எழுதும்போது எழுதுகிறார். சரியா? இந்த புஸ்தகம் 4 அதிகாரங்களை கொண்டு இந்த புஸ்தகத்தை குறித்து பார்ப்போம். எல்லாம் வரிக்கு வரி பார்க்க முடியாது, இது எப்படி வாசிக்கிறதுங்கிற கதை சொல்லி கொடுத்தேன். இதில் என்னென்னா இது ரொம்ப ஒரு அருமையான இது பார்க்கும். 1வது அதிகாரத்துலேருந்து 2வது அதிகாரம் 7வது வசனம் வரைக்கும் ஒரு டைட்டில் வைக்கணும்னா, கிறிஸ்துவுக்குள் ஒரு ஆழமான வாழ்க்கை, அவர் யார், எப்படி அவரால் சகலமும் உருவாக்கப்பட்டது, எப்படி எல்லா துறைத்தனங்களும் அதிகாரங்களும் அவருக்குள்ளே இருக்குது, எப்படி நம்மளை அவர் வந்து விடுதலை மீட்பை கொடுத்தாரு, அதனால கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படி ஒரு ஆழமான வாழ்க்கை வாழ முடியும் என்று. அடுத்து 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் எப்படி ஒரு உயர்வான வாழ்க்கை வாழ முடியும், ஒரு உன்னதமான வாழ்க்கை, ஒரு பரலோகத்தை அடுத்த வாழ்க்கை எப்படி ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ முடியும் என்பதை குறித்து. அடுத்து கிறிஸ்துவுக்குள் உள்ளான வாழ்க்கை, இது 3வது அதிகாரத்தில் உள்ள 17 வசனங்கள், என்னென்ன காரியங்களை நம்ம விட்டு ஒதுக்கணும், என்னென்ன காரியங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், அது இந்த உள்ளுக்குள்ள உள்ள காரியங்கள் தான், மேலான வெளியான காரியங்கள உள்ளுக்குள்ள வாழ்க்கையை குறித்து. அடுத்து கிறிஸ்துவுக்குள்ளான வெளியரங்கமான வாழ்க்கையை குறித்து பின்வரும் பின்னாடி உள்ள செய்திகள், 3வது அதிகாரம் 18லேருந்து, அதாவது ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துறது, பிள்ளைகளை எப்படி நடத்துறது, வேலைக்காரர்களை எப்படி நடத்துறது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஒரு வெளியரங்கமா கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ முடியும் என்பதை குறித்து. சரி, இப்போ சுருக்கமாக இந்த புஸ்தகத்தினுடைய காரியங்களை குறித்து பார்ப்போம். 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் 14 வசனங்களில் முன்னுரை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, முதல்ல 2 வாழ்த்து சொல்கிறாரு, அடுத்து நன்றி சொல்லி சொல்லுகிறார், அதற்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு ஜபம் பண்ணுகிறார். என்ன ஜபம் பண்ணுறாரு, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், அதுதான் வந்து ரொம்ப பிரதானம் என்பதை குறித்து. அதுல 9வது 10வது வசனம் மட்டும் வாசிங்களேன். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து அவருடைய ஜெபம் பாருங்க, நீங்க நற்கிரியையில வரணும், ஆண்ட அவருடைய சித்தத்தை அறிஞ்சு கொள்ளணும், அது மாத்திரல்ல அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக சொல்லுகிறார். அது என்னன்னா கிறிஸ்துவினுடைய கிரியைகளை குறித்து சொல்லும்போது நம்ம பார்த்தது போல முதல் பேராயிருக்கிற கிறிஸ்து எப்படி வந்து முதல் பேராயிருக்கிற கிறிஸ்து என்பதை குறித்து இந்த 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் உள்ள காரியங்களில் சொல்றாரு. எப்படி பிதாவினுடைய தற்சரூபம் கொண்டவர், சகலமும் அவர் கால சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு, சபையாகிய சரீரத்திற்கு அவரே தலையா இருக்கிறாரு. அந்த தலை என்னன்னா பூலோகத்தில் இருக்கைக்கும் பரலோகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தலைமைத்துவம், அதனுடைய தலை வந்து கிறிஸ்து, அந்த சரீரத்துல ஒரு அங்கம் நீங்க என்று சொல்லக்கூடியதாக அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். என்ன கொலோசேயர்கள் அவர்கள் பெற்ற அனுபவம் என்ன, 21லிருந்து 23 வசனம் வரைக்கும் அவர்கள் பெற்ற செய்தியை குறித்து. அடுத்து பவுலினுடைய ஊழியத்தின்படி அவர்கள் எப்படி கிறிஸ்துவை பற்றி கொண்டு வாழ முடியும் என்று சொல்லுகிறார். அடுத்து 2வது அதிகாரம் போகும்போது என்ன சொல்றாரு, அதாவது மனிதர்களுடைய தத்துவம், அதாவது பிலாசபி என்ன கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபிலாசபி, நீ இப்படி பண்ணால் போதும், அப்படி பண்ணால் போதும், இன்றைக்கி நமக்கு யோகா பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், நிறைய வருது இல்லையா. அந்த மாதிரி அந்த காலகட்டங்களில் என்னென்னா, நீங்கள் வந்து தியானம் பண்ணலாம்,
நீ தியானம் பண்ணி நீ ஆண்டவர்கிட்ட போயிடலாம். ஏன்னா ஒரு குரூப் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, நல்லா சாராயம் குடிச்சிட்டு அப்படியே உங்களை மறந்து மதி மயங்கி அப்படி இருந்தீங்கன்னா அப்ப நீங்க தேவனோட தெரிஞ்சுக்கொள்ளலாம். குடிவரி நிறைய இருக்கும்போது கிறிஸ்மஸ், அதனாலதான் கிறிஸ்மஸுக்கு நிறைய ஆல்கஹால் விற்கிற காரணம் அதுதான். என்ன என்னத்துக்கு குடிச்சாங்க, சூரிய பகவான் செத்து போயிட்டார், அவரை உயிரோடு எழுப்பிட்டு வரணும். அப்போ அவரை இழவரோடு உயிரோடு எழுப்பிட்டு வர்றதுக்கு என்ன செய்ய முடியும், நல்லா குடி குடி வெறியில் போய் உன்னை அறிய முடியாத நிலைமைக்கு வந்த உடனே நீ அந்த தெய்வத்தோட தொடர்பு கொண்டு அந்த சூரியனை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்துடலாம். அதனால தான் இன்னைக்கும் நீங்கள் வந்து கிறிஸ்மஸுக்கும் ஆல்கஹாலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, நீ யாராவது சொல்லுங்கள். ஏசு கிறிஸ்து இறந்துருச்சு, ஏசு கிறிஸ்து பிறந்தாருன்னு சொல்லி எல்லாரும் ஆல்கஹாலாக குடிப்பாங்க. அதுதான் அப்படிதான் ஆரம்பிச்சது. அப்படி இருக்கிற சமயத்தில் இவன் என்ன பண்ணா, புத்திசாலி இவனுங்கள்லாம், நாங்கள்லாம் அறிவுள்ளவனுங்கன்னு, அவருங்க வந்து அறிவில்லாதவன், அதனால மதியீனமாக குடிச்சு கேடா போயிடுறான். அதனால நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், நாங்கள் சொல்கிற கோட்பாடை கேளுன்னு சொல்லி இவங்க பூரா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவர்கள் இந்த மாதிரி மனிதருடைய தத்துவங்களை நீ இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், அதன் மூலமாக தேவனை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி. அப்போ அதை குறித்து பவுல் சொல்கிறாரு, பவுலுடைய அறிவுரையும் புத்திமதியும் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் கிறிஸ்துவினுடைய உண்மையான கோட்பாடு என்ன அப்படின்னு சொல்லி 8வது வசனத்திலிருந்து 15வது வசனத்து உள்ள காரணத்தை சொல்றாரு. அதில் சொல்லக்கூடிய பாருங்க, முதலாவது என்ன சொல்றாரு, சரீரத்திலான பிரிவுகள் பூரா முழுவதும் உடைக்கப்பட்டு விட்டது. 11வது வசனத்தில் சொல்லும்போது சரீர பிரகாரமான எல்லாம் முடிஞ்சது. 12வது வசனம் சொல்லும் பண்ணாரு, முந்தைய வாழ்க்கை, நீ கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. நீ ஆவிக்குரிய மரணத்துல இருந்து இப்போ வந்து உன்னை வந்து புதுசாக நீ எழுப்பப்பட்டு விட்டாய். நீ இனி வந்து ஆவிக்குரிய முறையில மரணத்துல இல்ல, புது வாழ்க்கை பற்றி உயிர்ப்பிக்கப்பட்டு விட்ட, உனக்கு புது வாழ்வு கொடுக்கப்பட்டது. எதனால, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுனால உனக்கு புது வாழ்வு கொடுக்கப்பட்டது. நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நீ உன்னுடைய பாவங்கள்னால பட்ட கடன்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன, உன்னுடைய எதிரிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டான். நீங்க அதுல 14வது 15வது வசனம் மட்டும் வாசிங்க, 2வது அதிகாரத்துல. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி கெடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். தெளிவா சொல்லி இதனால நீ வந்து என்ன, இதை குறிச்சு நீ கவலைப்படவே தேவையில்லை என்று சொல்லக்கூடியதா. அடுத்து 16லிருந்து 23 வரைக்கும் உள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி மனிதர்களுடைய தவறான கோட்பாடு, இதை தொடாத அதை தொடாத, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத, இந்த நாளை அனுசரி அந்த நாளை அனுசரி இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொய்யான காரியங்கள், ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள ஒரு முழுமையான விடுதலை பற்றி இருக்கிறோங்கிறத மறந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மனிதர்களுடைய கோட்பாடுகள்னால அவர்கள் வீணாய் போவதை சொல்லி நீ அப்படி இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்து 3வது அதிகாரத்துக்கு வரும்போது இப்ப என்னன்னா, நடைமுறையில நம்ம எப்படி வாழணும், முதல்ல கிறிஸ்து யாரு அப்படிங்கறத சொல்லி கொடுத்துறாரு 3வது அதிகாரத்துல. 2வது அதிகாரத்துல என்ன, உனக்கும் அவருக்கும் ஒரு சமாதானம் உண்டாயிருச்சு, இனி எதுவுமே கிடையாது, நீ வந்து முழுமையா அவருக்குள்ள இருக்கிற, அவர் உனக்கு எதிரடையா இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு விட்டார், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சிலுவையில எல்லா உனக்கு எதிரியா இருந்த எல்லாருமே முறிக்கப்பட்டு விட்டார்கள், அதனால நீ பழைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இப்ப நீ புது மனுஷன், நீ புது வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு இப்போ நீ எப்படி வாழணும், நடைமுறையில நீ எப்படி வாழணும்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அடிப்படையில என்ன புரிஞ்சுக்கணும், நீ ஏற்கனவே மரித்து போயிட்ட, உன் வாழ்க்கை தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிற என்கிற அடிப்படையில் நீ வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து என்ன சொல்றாரு, நீ விட வேண்டிய காரியங்கள், 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். முதல்ல என்ன சொல்றாருன்னா, ஒன்னு ஒழுக்கக்கேடு, என்ன சட்டத்துக்கு விரோதமான உடலுறவை, அதாவது அடல்ட்ரி, அதை குறித்து சொல்றார், சரியா. 2வதாக இம்மாராலிட்டி, அதை தான் வந்து நம்ம ஒழுக்கக்கேடுன்னு மொழிபெயர்த்திருக்கோம். 2வது தூய்மையின்மை, அதாவது கர்த்தருக்கென்று வாழாம தேவ நீதியை குறித்து பாராட்டாம வேறு காரியங்களை குறித்து பாராட்டக்கூடிய காரியம், இம்பியூரிட்டி. அடுத்தபடியாக உணர்ச்சி பூர்வமா கட்டுக்கடங்காத முறைகேடான ஆசைகளை குறித்த
காரியங்கள், அடுத்தது பொல்லாத ஆசைகள், அடுத்தது பேராசை, கிரீட், ஈவில் டிசையர் அண்ட் கிரீட், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாத்தையும் நீ விட்டணும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் உள்ளுக்குள்ள உள்ள காரியம், வெளியே தெரியாது. நீங்க ஆசை பேராசைப்படுறீங்களா பொறாமப்படுறீங்களான்னு தெரியுமா என்ன? நாங்க மீட்டர் வச்சிருக்கோமா என்ன? நீங்க வந்தவனே உள்ள வர்றாங்க பேராசை அப்படி பார்க்க முடியாது. இது உள்ளுக்குள்ள உள்ள காரியம். ஆனா அடுத்து என்ன சொல்றாருன்னா, உங்க வாயில பண்ணக்கூடிய காரியங்களை குறித்து சொல்றாரு. கோபம் இருக்க முடியாது. நீங்க கோபப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வார்த்தை வந்துடும், இல்லை மூஞ்சி காட்டி கொடுத்துரும், கொஞ்சம் காலம்தான் நடிக்க முடியும். அப்புறம் கடும் கோபம், பொல்லாத உணர்ச்சிகளால் வெடிக்கும் வார்த்தைகள். அடுத்தது வன்மம், அது ராத், அதுக்கு பேர் தமிழ்ல வன்மம். அப்புறம் அவதூறு, அதாவது அவமதித்து காயப்படுத்தி பேசக்கூடிய காரியங்கள். அடுத்து என்னத்தை விட சொல்றாரு? பழி பேச்சு, அடுத்தவங்களை குறித்து தவறாக அருவறுப்பு வெட்கக்கேடான அவமரியாதன பேசுகிறது. அடுத்து என்ன? பொய் பேசுதல், திருச்சி பேசுறது, உண்மை இல்லாத பேசுறது, இதெல்லாம் என்னன்னா வாய் வழியாக செய்யக்கூடிய காரியம். இதெல்லாம் என்ன செய்யறாரு? நீ விடணுங்கிறார். ஏன்? முதல் நல்லா தெரிஞ்சவங்க, நீ முதல்ல அப்படி இருந்த, அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீ புது ஆளா வந்துட்ட, உன் வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ள மறைச்சு இருக்கு, தேவனுக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கு, அந்த கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாரு, அதனால நீ இந்த பழைய ஆளை எந்திரிக்க விடாத, மறிச்சவன் மறிச்சவனாவே இருக்கட்டும், இந்த காரியங்களை நீ விட்டு விலகு, நீ விட வேண்டும் என்று சொல்லி விட்டுட்டு என்ன பண்றாரு? நீ எதை தெரிஞ்சு கொள்ளணும், இந்த காரியங்களை விட்டுறணும், இந்த காரியங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சில காரியங்களை சொல்றாரு. அடுத்த 6 வசனங்கள், 12-17 வரைக்கும் சொல்லும் போது இந்தந்த காரியங்களை சேர்த்து கொள்ளணும்னு சொல்றாரு. முதலாவது என்ன? ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள், அடுத்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய. ஏன்னா நம்ம பாடுபடும் போது, மற்றவர்கள் பாடுபடும் போது நமக்கு தெரியும் அவங்க இந்த கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை பார்த்து ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாய். ரெண்டாவது இரக்கம், நம்ம மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களாய், இனிய மனப்பான்மை மற்றும் பிறரை கருத்தில் கொண்டு காரியங்களை செய்வது. அடுத்து மூன்றாவதாக தாழ்மை, தாழ்மை நம்ம எப்படி நம்மை தாழ்த்தி கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடியதான தாழ்மையாக. அடுத்தது சாந்தம், ஆணவத்துடன் அல்லது கடினத்துடன் நடந்து கொள்ளுதல் கூடாது என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து சுய உறுதியோடு, அடுத்தபடியாக என்ன? பொறுமையாக, அடுத்தது தாங்கி கொண்டதல், சகித்தல், எல்லாவற்றையும் சகித்து கொண்டு நடக்கக்கூடிய, என்ன ஒரு அவமானம் வந்தாலும் சரி, என்ன அசௌகரியமான காரியம் வந்தாலும் சரி, அதையெல்லாம் எப்படி சகித்து கொண்டு வாழ முடியும் என்று. அடுத்து என்ன சொல்றாரு? மன்னிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து அன்பு பாராட்டுதல், இதெல்லாம் வந்து நீ தெரிஞ்சுக்கோ, இந்த காரியங்களை விட்டுரு. நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, பழையன கழிதலும் புதியன புகுதலும் மறவே. பழைய வாழ்க்கையில இந்த முன்னாடி சொன்ன லிஸ்ட் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கழிச்சிடணும். இப்ப புது வாழ்க்கையில் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்கான குணங்கள் பூராமே நீங்க பாருங்களேன், ஆறுதல், இரக்கம், தாழ்மை, சாந்தம், பொறுமை, தாங்கி கொள்ளுதல், மன்னித்தல், அன்பு பாராட்டுவது, இது எல்லாமே கிறிஸ்துவுக்குரிய குணம் பாருங்களேன். இது எல்லாத்துலயுமே நீங்க என்னப்ப யாரோட ஒப்பிட்டு பாக்கணும்னா, உங்க புருஷனோடைய பொண்டாட்டியோடைய பக்கத்துலயோ இல்ல பாஸ்டரோடையோ இல்ல, கிறிஸ்துவ கூட தான் உங்களை ஒப்பிட்டு பாக்கணும். நான் ஒண்ணு அவங்கள மாதிரி கிடையாது. எப்படி? ஹலோ, அப்ப நீங்க என்ன தெரியுமா சொன்ன? நான் ஒண்ணு கிறிஸ்து மாதிரி கிடையாது, நான் அவரை விட தாழ்மையாக்கும். அப்படி சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா சமயத்துல யாராவது 2-3 பேர் உட்காந்து கதைக்கும் போது ஏதாவது சொல்லும் போது என்ன, அந்த அக்கா மாதிரிலாம் நான் கிடையாது, அந்த அண்ணன் மாதிரிலாம் நான் கிடையாது, நான் ஒண்ணு அப்படி இல்லையாக்கும். அப்போ என்ன தெரியுதுனா, இதுக்குதான் இந்த இதெல்லாம் சேர்க்கணும் போது சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன காரணம், கிறிஸ்துவை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களோட யாற்று யாரோட ஒப்பிட்டு பார்க்கணும், கிறிஸ்துவோட ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப கிறிஸ்துவோட ஒப்பிட்டு பார்க்கும் போது நான் அவங்கள மாதிரி இல்லைன்னா, கிறிஸ்து மாதிரி கிறிஸ்துவோட நீ பெரிய ஆளான்னு கேட்டா புரிஞ்சு போச்சு. அப்ப தானா நம்ம எல்லாம் தாழக்கூடிய ஒரு காரியம் வந்துடும். அடுத்து நாலாவதா என்ன சொல்றாரு? குடும்ப உறவுகளை பத்தி சொல்லி கொடுக்குறாரு. நம்ம இதை குறிச்சு நிறைய பார்த்துருக்குறோம், நீங்க எபேசியர்லயும் பார்த்துருக்கோம். அத முதல்ல பாத்தீங்கன்னா எபேசியர்லயும் சரி, கொலோசியர்லயும் சரி, ஒன்னு பேதுரிலையும் சரி, முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு வரும்? சகோதரிகள் கூட அமைதி ஆயிட்டீங்க, பைபிள் தெரிஞ்ச சகோதரிகள் எல்லாம் சொல்லுங்க, யாருக்கு வரும் முதல்ல? எங்களுக்கு வரும் சொல்லுங்களேன், அப்பவும் சொல்ல மாட்டேங்கிற, பக்கத்துல இருக்க மனைவிக்கு வரும்னு வேற சொல்லு. முதல்ல மனைவிகளுக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷனே வரும், அதுக்கப்புறம் தான் கணவன், அதுக்கப்புறம் தான் பிள்ளைகளுக்கு, அதுக்கப்புறம் தான் வேலைக்காரனுக்கு எல்லாமே. இந்த கீழ்ப்படிதல்ங்கிறது வந்து அப்பவே வந்து கீழ்ப்படிதலை குறிச்சு எழுதி வச்சிருக்கிறாரு. 2000 வருஷம் ஆச்சு,
இப்ப இன்னும் வேற மாதிரி எழுத வேண்டிய ஒரு காலகட்டத்துல நம்ம சமுதாயம் போயிட்டு இருக்கு. சரி, அடுத்து வந்து 4வது அதிகாரத்துல வரும்போது என்ன சொல்றாருன்னா, முக்கியமான நடைமுறைகளை குறிச்சு எப்படி என்ன ஏதுங்கிற சொல்லி கொடுத்துட்டு தன்னோடு பாடுபட்ட மக்களை குறித்து அவர்களுக்கு கடிதம் எழுதுறார். எப்படி அவங்கெல்லாம் வந்து இவ்வளவு பாடுகள் மத்தியிலையும் ஆண்டவரை பிடித்து கொண்டு வாழுகிறார்கள் என்று, அதை அடுத்து பவுலோடு கூட இருக்கிறவங்களும் எப்படி வந்து அவரை வாழ்த்து தெரிவித்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தனிப்பட்ட வகையில் ஒரு முடிவுரையா முடித்து கொள்கிறார். சரியா, இன்றைக்கு இந்ததுல இருந்து நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் வந்து கொலோச சபைக்கு எழுதின கடிதம் எழுதின போல நமக்கு இன்னைக்கு டபிள்யூசிஎஃப் கடிதம் எழுதினார்னா என்ன எழுதுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பயம்தான். என்ன, முதலாவது நம்ம ஆண்டவருக்குள் நம்முடைய வாழ்வை சீராக்க வேண்டும். அது நம்ம பண்ணலைன்னா பிரச்சனை தான். அதாவது ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆதாம ஆண்டவர் படைச்சு என்ன சொல்றாரு, நான் உன்னோட உறவு கொண்டு வாழணும்னு சொல்லி ஆதாம் ஏவாள் கூட போறார். இப்ப ஆதாம் ஏவாள் கூட அவரை தேவனுடைய மகிமையில அவங்க இருந்தாங்க, பாவம் பண்ணி தேவனுடைய மகிமையற்றவர்களாய் போனார்கள். நம்ம ரோமர் 3:23 சொல்றோம், நம்ம எல்லாரும் பாவம் பண்ணி தேவ மகிமையற்றவர்களாய் ஆனோம்னு. ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக பலியாகி நம்மை பாவங்களிலிருந்து மீட்டு நம்மை ஒரு பரிசுத்தவானாய் மாற்றுகிறார். இப்ப ஆதாம் ஆண்டவர் கூட இருந்தது இங்க இருந்து கீழே விழுந்துட்டான், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கீழே விழுந்த நம்மளை இங்கிருந்து மேல கொண்டு போறாரு. ஆனா ஆதாம் இருக்க அளவுக்கு போகலைனாலும் நம்ம மகிமையின் மேல் மகிமை அடையக்கூடியதாய், 1 Corinthians 3:18 சொல்லும்போது என்ன சொல்லுது, நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டே வருகிறோம். அப்ப என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், எனக்குள் இந்த கிறிஸ்து எவ்வளவாய் வாசம் பண்ணுகிறார், நான் எந்த அளவுக்கு தேவனை நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன், எந்த அளவுக்கு நான் கிறிஸ்துவை பிரஸ்தாபப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்வதை பொறுத்து தான் நம்ம அந்த மகிமைக்குள்ள போக முடியும். அந்த மகிமைக்குள்ள போறதுக்கு நமக்கு என்னன்னா, நம்ம கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை நம்ம என்னைக்குமே மறந்து விடக்கூடாது. என்ன, நம்மளுடைய எண்ணங்கள்ல எல்லா நேரத்திலையும் வந்து அது ஒரு காரியமா எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா நம்ம என்ன, இது எந்த காரணத்துக்காக அதை நான் மெயினா சொல்றேன் கேளுங்க, நம்ம எல்லாருக்கும் என்ன வருதுன்னா, முதலாவது நம்ம எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் ஜெபம் பண்ணி பழக்கப்பட்டவங்க. தவறா எடுத்துக்காதீங்க, நீங்க யாரா நீங்களா இருந்தாலும் சரி, உங்க வீட்லயோ இல்ல ஒரு சர்ச்லயோ இல்ல ஒரே இடத்துல போனீங்கன்னா எல்லாம் என்ன சொல்லுவோம், அந்த சர்ச்சில் போய் உட்காந்து அப்படியே உட்காந்தோம்னா அப்படியே அவ்வளவு சந்தமா இருக்கும், அப்படியே ஒரு பிரசன்னத்தை உணரலாம். இல்லை நம்ம பெந்தகாஸ்தல ஆளுங்கள்லாம் என்ன, ஒரு 2 பாட்டு 3வது பாட்டில் வாரும் வாரும் நாங்கள் இழுக்கும் போது தான் அப்படியே நமக்கு அப்படியே பிரசன்னம் வருது அப்படின்னு சொல்லக்கூடியதா ஒரு ஆள், ஒரு சில ஆளுங்க. ஒரு சிலர் என்ன நினச்சிக்கிறது, அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணார்னா அவர் கை வச்சிட்டாருன்னா போதும் அப்படியே பிரசன்னம் வந்துடும். இப்படி எல்லாமே வந்து என்னென்னா, நம்ம தவறான எண்ணங்களை வச்சிருக்கிறதுனால நம்ம எப்போ எடுத்துக்கிறோம்னா அங்கே மட்டும்தான் ஆண்டவர் இருக்கிறான்னு நினச்சிக்கிறோம். அப்புறம் புரிஞ்சுக்கலாதீங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து என்னன்னா முன்னாடி பாட வரும்போது செருப்பை கழட்டிட்டு வருவாங்க, இல்ல பிரசங்கம் பண்ண வரும்போது மட்டும் கழட்டிட்டு வருவாங்க, ஏன்னா ஆண்டவர் இருக்காருன்னு. அது பழைய ஏற்பாடுல என்ன, இப்ப முடிச்சுட்டு போய் அங்க போய் செருப்பு போட்டோன்னு அந்நேரம் ஆண்டவர் போயிடுறாரு, என்ன நீ இங்க இருந்த ராஜா இனிமேல் நான் அந்த பக்கம் போயிட்டு இனிமேல் நான் வரமாட்டேன்னா, இல்ல கிடையாது. எப்பவுமே தேவன் எனக்குள் இருக்கிறார், அந்த மகிமையின் தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வோடு நம்ம வாழ வேண்டும். அப்பதான் நம்ம வாழ்க்கை மாறும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இருந்த அதே மாறல நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் என்ன, ஆண்டவர் ஆலயத்தில் இருந்தார், ஆலயத்துக்கு வரும்போது பயந்து வந்தாங்க, வெளியே போகும்போது சாதாரணம் போயிட்டாங்க. அது என்னன்னா, நம்ம வந்து நம்மளை அறியாமலே இன்னும் அப்படி ஒரு மூட காரியங்களை நம்ம செய்கிறோம், அதை நம்ம செய்யக்கூடாது. அதை நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், தேவன் எல்லா நேரமும் யோவான் 14 சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்குள் என்றென்றும் தங்கி இருக்கிறார், எப்பவுமே 24/7 365 days ஆன் ஆஃப் சுவிட்சே கிடையாது, அவர் வந்த ஆன் தான். அது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, ஏன்னா அந்த ஒரு இதுல வாழ்ந்தாதான் நம்ம தேவ பிரசன்னத்துல வாழுகிறோம். அப்ப என்னுடைய வாழ்க்கை தேவனை பிரதிபலிக்க வேண்டியமா இருக்கணும், அந்த வாழ்க்கையில தேவனுடைய மகிமையின் மேல் மகிமை, தேவனுடைய பிரசன்னத்தை மக்கள் காணக்கூடியதாய்
என்னை காண்பவர்கள் கிறிஸ்துவை காணக்கூடியதா என் வாழ்க்கை வாழ வேண்டும், என் வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்று வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம வாழுவோம். இல்லைன்னா நம்ம பழைய ஏற்பாடு ஆளுங்க போலயே வாழ பண்ணிடுவோம். ஏன்னா இதுல நீங்க அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நம்ம கிறிஸ்துவுடனுடைய உறவை வந்து அவர் உயிர்த்தெழுதின் மூலமா நமக்கு சீரமைச்சிட்டாரு. அதனால நம்ம வந்து என்ன, கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற கூடிய ஒரு காலத்துல இருக்கும். மூன்றாவது என்ன, கர்த்தரோடு பகிர்ந்து கொள்ளும் நம்முடைய உண்மையான நட்புறவை, அதாவது கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கும் நமக்கு இருந்த இடைவெளி போய் நம்ம எப்படி ஒரு நல்ல ஒரு உறவுல எப்பவுமே இருக்கக்கூடியதா. இப்ப வந்து பாவம் ஒரு பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால நம்ம தேவனோடு எப்போதும் இசைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் என்பதற்காக வாழுகிறோம் என்பது. அதனால என்ன, அவருடைய பிரசன்னத்தின் மூலமா என்னுடைய வாழ்க்கையை நான் சீர் செய்ய முடியும். ஏன்னா இப்ப கிறிஸ்துவை விட்டு விலகி போயிடக்கூடாது. ஏன், அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணரலன்னா நம்ம அவரை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு அபாயம். அந்த எச்சரிப்பை கொலோசு சபைக்கும் கொடுக்கிறாரு, அதை தான் நம்மளும் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளணும். முதலாவது என்ன சொல்றாரு பாருங்க, முதலாவது எச்சரிப்பு 2:8 என்ன, தவறான தத்துவம். அந்த 8 வாசிங்க, 2 பாத்தீங்களா, லௌதீக ஞானத்தினாலும். நம்ம உலக பிரகாரமான ஞானம் இருக்கு பாருங்க, அது என்னைக்குமே ஆண்டவருக்கு எதிரான காரியங்கள். யாக்கோபு 3:16 சொல்லும்போது என்ன சொல்லுது, த வேர்ல்ட்லி விஸ்டம் ஆர் சென்சுவல், தே ஆர் டிமானிக் இன் நேச்சர், அதாவது பிசாசு கடுத்தவைகள்னு. இந்த உலக பிரகாரமான ஞானம், இந்த உலகத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் என்ன, தேவனுக்கு எதிர்த்தாவைகள், பிசாசுக்கு எடுத்தவைகள். இந்த லௌதீகமாக நம்ம சரீர பிரகாரமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் எல்லாமே என்னன்னா, தேவனுக்கு எதிரான காரியங்களை, எதிரான தத்துவத்துல கொண்டு போய் விட்டுரும். 2, தவறான மத்தியஸ்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து வேறு ஒரு மத்தியஸ்தர் நமக்கு கிடையவே கிடையாது. 1 Timothy 2:4-5 ரொம்ப தெளிவா இருக்கு, பிதா ஒருவரே, தேவனும் ஒருவரே, நமக்கு மத்தியஸ்தரும் ஒருவரே, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே, வேற ஒருத்தர் மூலையுமே பிதாவாகிய தேவனுடைய மத்தியஸ்தம் கிடையவே கிடையாது. இப்போ யோவான் 14:6 சொன்னது போல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் வேறு ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். வேற எந்த ஒரு வழியாகவும் சரி, இந்த மீடியம் பண்ணி போயிடலாம், அந்த மீடியம் பண்ணி போயிடலாம், இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரு, அந்த பூசாரி பண்ணுவாரு, இந்த பூஜை பண்ணி, எந்த ஒரு இதுல இந்த வேலையே நடக்காது. கிறிஸ்து மூலம் மாத்திரம்தான் நமக்கு இரு, அதை நமக்கு பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா நம்ம வந்து எப்படின்னா, இந்த தமிழ் சமுதாயம் வந்து யாருக்காவது கொடி கட்டி பழக்கப்பட்ட சமுதாயம். ஒன்று நடிகனா இருக்கட்டும், இல்லை அரசியல்வாதியா இருக்கட்டும், இப்போ எல்லாம் சபைக்குள்ள வந்தவொடனே பாஸ்டர் கட்டிடுறான் யாராவது ஒருத்தருக்கு. சரி, நம்ம ஒரு நல்ல காரியங்களை யார்கிட்ட இருந்து வேணாலும் கத்துக்கொள்ளலாம். நம்ம எல்லாருமே ஒருத்தரை பின்பற்றுறதுல ஒரு தவறும் கிடையாது. ஆனா என்னன்னா, அந்த பின்பற்றுதல் எதை குறிச்சிருக்கணும், தேவனை குறித்ததாக இருக்க வேண்டும். தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில அவர் வந்து அவர் தேவனா போயிடக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், சின்ன ஆளா இருந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. 3, தவறான நம்பிக்கைக்கு எதிரான எச்சரிக்கை. நம்மளுடைய நம்பிக்கை எல்லாமே என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த 2 உள்ள எல்லா காரியங்களையும், இந்த எச்சரிப்புகளை பார்த்து கொண்டு நம்ம எப்படி இதில் வாழ முடியும் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்று அப்போஸ்தலன் அதிகமாக பிரயாசப்பட்டு சென்னக்கூடிய காரியம். பிலிப்பியர் 3 பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், எப்படி நான் எபிரேயரில் எபிரேயன், நான் பெஞ்சமின் கோத்திரத்தான், 8 விருத்த சேதனம் பண்ணப்பட்டேன், நான் பரிசேயரில் பரிசேயன், நான் வந்து இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி குற்றமட்டவேன், ஆனாலும் இவையெல்லாம் என்ன, குப்பை என்று எண்ணுகிறேன். எதுக்கு முன்னாடி, கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்கு முன்பாக. நம்ம அப்போ என்ன, ஆண்டவர் எனக்குள் வாழக்கூடிய அந்த கிறிஸ்து யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பரிமாண வளர்ச்சி நமக்கு வந்து கொண்டே இருக்கணும். கிறிஸ்துவை குறித்த பெரிதான அந்த பரிணாம வளர்ச்சி நமக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். 2, கிறிஸ்துவுக்குள் செய்ய வேண்டக்கூடிய விடக்கூடிய காரியங்களை 3 பார்த்தோம். என்னென்ன காரியங்களை விட்டுறணும், என்னென்னத்தை பிடிச்சுக்கணும்னு சொல்லி. இப்போ நீங்க வீட்டுக்கு போய் இந்த 3 பின்னாடி இந்த 11-12 பக்கத்தில் நம்ம நோட்ஸ்ல இருக்கு, அதுல நீங்க எதை விடணும்னு பாருங்க, எதை பிடிச்சுக்கணும்னு பாருங்க.
எந்தெந்த ஏரியால உங்களுக்கு குறை இருக்குன்னு பாருங்க. அதை கேட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்களுக்கு வந்து விட முடியாத எனக்கு விடுறதுக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. பிடிச்சு கொள்றதுக்கு, ஆண்டவரே என்னால இதை பிடிச்சிக்க முடியல, என்னால் அந்த தாழ்மையை பிடித்து கொள்ளவே முடியல ஆண்டவரே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் ஒரு இடத்துல வந்து யாராவது ஒன்று கட்டையை போட்ட உடனே எகிரிடுது, உடனே ஹெல்ப் பண்ணுங்கள் ஆண்டவரே, இதை நான் பிடிச்சு கொள்ளணும். அப்படி ஏதாவது உங்களுக்கு என்ன இருக்குதோ, நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ச்சி செய்து உங்களை உங்களே சோதனை பண்ணி நீங்கள் அதை பிடிச்சு கொள்ளுங்கள். கடைசியாக, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணம் அடைந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து வாழ்கிறீர்களா? ரெண்டாவது அதிகாரம் கொலோசியர் 2:10 9 சொன்னாரு, கிறிஸ்து தேவனுடைய பரிபூர்ணம், அந்த கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறதுனால நீ பரிபூர்ணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பரிபூர்ண எண்ணத்தோட வாழ்றீங்களா? காரணம் என்ன? முதலாவது சரீரத்தினுடைய பிரிவுகள் உடைக்கப்பட்டது, முந்தைய வாழ்க்கை முறை முடிந்து போச்சு, ஆவிக்குரிய மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டீங்க, புது வாழ்வு கொடுக்கப்பட்டது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, தேவனுக்குரிய கடன்கள் செலுத்தப்பட்டது, எதிரி முடியிருக்கப்பட்டான். இப்போ உங்களுக்கு அவர் கூட வாழ்றதுல என்ன பிரச்சனை? வார்த்தையில எல்லாம் சொல்லியாச்சு. இப்படி உங்களுக்கும் தேவனுக்கு பிரச்சனை என்ன? பாவம், அது சரியாயிருச்சு. அவருக்கு எதிரடியா, உங்களுக்கு எதிரடியா இருந்த கையெழுத்து குலைக்கப்பட்டு விட்டது, அந்த கடனும் முறிக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு எதிராக செய்து கூட யாரு எதிரி? சாத்தான். அவனை வெளியிறங்கமா சிலுவையில ஜெயிச்சிட்டாருன்னு பாதிச்சாச்சு, அது போடப்பட்டாச்சு. இப்போ என்ன உங்கள் பிரச்சனை? உங்கள் பழைய பாவம், பழைய பாவம் இறக்கத்தினால மன்னிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் என்ன, ஆவிக்குரிய முறையில் செத்தவங்களாக இருந்தீங்க, அதை வந்து என்ன பண்ணார், புதுப்பித்து உயிர் புது வாழ்வு கொடுத்துட்டாரு. இப்போ புது உயிர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு. அப்போ நீங்கள் அந்த பரிபூரணத்தில் வாழ்றதுல என்ன பிரச்சனை? யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கை, அந்த பரிபூரணத்தில் நம்ம வாழக்கூடிய மக்களாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த தேவ மகிமையின் ரகசியம். இது ஒரு அருமையான வசனம், நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த கிறிஸ்து, பரிபூரணமாகிய அந்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். நான் அவருக்குள்ள இருக்கிறது ஒரு காரியம், எனக்குள்ள அவர் இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை ஒரு பரிபூர்ண வாழ்க்கையாகத்தானே இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை பயணம் பூலோக வாழ்க்கையாக இருக்க தேவையில்லையே. என்னுடைய வாழ்க்கை ஒரு பரலோக பயணமாய், ஒரு பரலோகத்தை குறித்ததாக இருக்கணுமே தவிர, கடைசி நேரத்தில் என்ன தான் தீப்பிடி செரிஞ்சாலும் பிளேனில் லக்கேஜ் எடுத்துகிட்டு ஓடணுன்ற எண்ணம் இல்லாமல், நம்ம எப்படி ஆண்டவருக்காய் வாழக்கூடிய மக்களாய், நான் அவருக்காய் வாழுவேன், அவர் எனக்குள் இருக்கிறார், அந்த பரிபூர்ணமான தேவன் உள் நான் பரிபூர்ண வாழ்க்கை வாழுவேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்த ஆண்டவர் ஜெயிப்போமா? இந்த கொலோசேயர் நிருபம் ரொம்ப ஒரு சவாலான நிருபமாய், எவ்வளவு அற்புதமாய் அழகாய் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் போது தேவன் இன்னும் நம்ம மத்தியில அந்த பரிபூரணத்தை நமக்குள் கொண்டு வரக்கூடியதாய் நம்ம ஒப்பு கொடுப்போமா? அவருடைய பிரசன்னத்தில் நம்ம எப்பவும் வாழுகிறோம் என்கிற ஒரு நிச்சயத்தோடு, அந்த ஒரு உணர்வோடு, அந்த ஒரு அவேர்னஸ், என்ன காரியம் பண்ணாலும், எங்க இருந்தாலும், என்ன செய்தாலும் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாய் உங்களுடைய வாழ்க்கை வாழ தேவன் உதவி செய்கிறார்.